இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக தீட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலேசியர் 1:25. பக்கம் 90. சுவிசேஷமானது முதலாவது புறஜாதி கிறிஸ்தவராகிய கொர்நேலியுவிடம் பேதுரு அனுப்பப்படுதலையும், பொதுவாக எல்லா புறஜாதி மக்களுக்காக அப்போஸ்தலர் பவுல் அனுப்பப்படுதலையும், இந்த யுகத்தில் விசுவாசிக்கிற யூதரும் புறஜாதியாரும் ஒரே விதமான தயவை பெற வேண்டியதை பற்றியும் அப்போஸ்தலர் யாக்கோபு தேவனுடைய திட்டத்தை படிக்க தொடங்கினார். பின்பு தீர்க்க தரிசனங்களிலும் அவ்வாறு இருப்பதையும் அறிந்து கொண்டார். மேலும் சுவிசேஷ யுகத்தில் நடந்தேற வேண்டிய வேலை முடிந்த பிறகுதான் மாம்சீக இஸ்ரேலருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதையும் உணர்ந்து கொண்டார். வெகு காலமாய் மறைந்திருந்த இந்த மாபெரும் ரகசியம் தேவனுடைய விசேஷித்த சிநேகிதரான பரிசுத்தவான்களாகிய சிலரால் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ளப்பட ஆரம்பித்தது. கொலேசியர் 1:27 பவுல் கூறும்போது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்று கூறுகிறார். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அல்லது உடன்படிக்கை செய்த விசுவாசிகளாகிய இந்த விசேஷித்த வகுப்பாரை தவிர முற்காலங்கள் முதல் இன்று வரை மற்ற எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய மாபெரும் ரகசியம் இதுவே ஆகும். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்ன? இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10:38. அதனாலேயே அவர் கிறிஸ்து என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருளாகும். மேலும் அப்போஸ்தலர் யோவான் 1:27 கூறும்போது, நாம் பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சுவிசேஷ யுகத்தின் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 1:21, 1 பேதுரு 2:9. ஆண்டவரும் தலைவரும் ஆயிருக்கிற கிறிஸ்துவோடு இவர்கள் இணைந்து யெகுவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முழுமையான கிறிஸ்துவாகிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.